நம்முடைய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 2022 டிசம்பர் 24 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி கடும் போராட்டத்திற்கிடையே முன்னேறி கடுமையான எதிர்ப்புகளையெல்லாம் சமாளித்து தமிழகம் நோக்கி முன்னேறி வந்தது. பிறகு நேற்றுக்கு 2 நாட்களாக வடக்கு நோக்கி முன்னேறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி மேலும் வடக்கு நோக்கி முன்னேறி தற்பொழுது இலங்கையின் திரிகோணமலை முல்லைத்தீவு பகுதியை நோக்கி திரும்பி இருக்கிறது. எப்பொழுதும் நான் ஒன்று சொன்னோம் என்றால், பெரும்பாலும் எந்த இடத்தில் கரை கிடக்குமோ அதில் இறுதி வரைக்கும் மாறாமல் இருப்போம். அதேபோல் இந்த நிகழ்வும் இலங்கையின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முல்லைத்தீவு திரிகோணமலை இடைப்பட்ட பகுதியை நெருங்கி கரை கடந்து இலங்கையோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய புத்தளம் பகுதிக்கு வந்து கொழும்பு புத்தளம் இடைப்பட்ட பகுதி வழியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி கன்னியாகுமரிக்கு தெற்கு புறமாக அரபிக்கடலை நோக்கி நகரும். தற்பொழுது இது நன்றாகவே தென்மேற்கு திசை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டது. தற்பொழுது கோடியக்கரைக்கு நேர் கிடக்க வந்துவிட்டது. நேற்றுக்கெல்லாம் நாகப்பட்டினத்திற்கு நேர் கிடக்க இருந்துச்சு, இப்போ கோடியக்கரைக்கு நேர் கிடக்க 444 இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மறக்காமல் இருக்கிறதுனால தான். 445 சொல்லலாம், இந்நேரம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நகர்ந்துருக்கும். ஆகவே இதெல்லாம் சான்ஸ் எடுத்து 444 444 கிலோமீட்டர் நேர் கிழக்கே கோடியக்கரைக்கு நேர் கிழக்கே இருக்கிறது. கரை கடக்கும் இடமாகிய முல்லைத்தீவிற்கு 334 கிலோமீட்டர் 333 333 முல்லைத்தீவிற்கு கிழக்கு வடகிழக்கு, கோடியக்கரைக்கு நேர் கிழக்கு. இது பெரும்பாலும் மேற்கு மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு புறமாக இலங்கையின் வடக்கு முனை அருகே முல்லைத்தீவு திரிகோணமலைக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக கரையேறுவதற்கு நெருங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நல்ல பிரைட் நல்ல வெயில், வான மேகமூட்டமே இல்லை. யாருக்கும் நம்பிக்கை இருக்காது இது வரும், இது மழையை கொடுக்கும். எதுவுமே தெரியாமல் முன்னெச்சரிக்கை, அதாவது மழைக்கான முன்னெச்சரிக்கை, நனைக்கும் மழை கூட ஒரு இடத்துல இருக்கலாம், அந்த சாதாரண நனைக்கும் மழை கூட தானியங்களை வெளியே கொட்டி வைத்திருப்பார்கள், வைக்கோலை கொட்டி வைத்திருப்பார்கள், பல்வேறு படிகளை செய்திருப்பார்கள். சாதாரண வைக்கோல் கூட நனைந்துவிடும், அதை கூட எல்லாமே முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருப்பார்கள் நிச்சயமாக. ஏன்னா மழைக்கான எந்தவித முன்னறிவிப்புமே வானிலையில் இல்லை. நல்ல வெயில், தெளிவான வானம், அமைதியான சூழல் எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் இப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று மதியத்திற்கு மேலே படிப்படியாக மேகம் சூழத் தொடங்கும். மாலையில் லேசான ஒரு ஜில்லென்ற ஒரு காற்று வீசத் தொடங்கும். கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து லேசான காற்று, லேசான காற்று. காயிற்று என்றால் அச்சப்படாதீர், காற்று இல்லைன்னா தமிழகத்தில் மழையே இல்லை. தமிழக உலகத்தில் காற்று இல்லைன்னா வானிலையே இல்லை, மழையே இல்லை. வெப்பத்தையும் மழையையும் குளிரையும் பனியையும்
எல்லாம் மாற்றி அமைப்பது காற்றே. காற்று இருந்தால்தான் மழை. இது ஒரு சாதாரண மழையை கொண்டு வரக்கூடிய, சாரல் காற்று போன்ற மழையை கொண்டு வரக்கூடிய, சாய்வான மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று இன்று மாலையிலிருந்து லேசாக தொடங்கும். ஆனால் மழை இன்று மாலை தொடங்காது. ஆனால் மழை வருவது போன்ற வானிலை எல்லாம் மாறிவிடும், மேகம் வந்துவிடும், ஏதோ மழை வந்து கொட்டிவிடுவது போன்று உங்களுக்கு வானிலை எல்லாம் மாறும். காற்றும் லேசாக அதாவது தென்னை மட்டைகள் அசையும் அளவிற்கு, லேசாக மரங்கள் அசையும் அளவிற்கு ஒரு மாதிரியான காற்று கிழக்கு திசையிலிருந்து, கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வரும். நள்ளிரவுக்குள் கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும். அதுவும் வடகடலோரம், டெல்டா கடலோரம், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகள் வரைக்கும் இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கினோம். அப்புறம் தொடங்கிட்டு அவ்வளோதான், வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் மழை வானிலை தான் தமிழகத்திற்கு. தொடங்கு வரைக்கும் தொடங்குவது அறிவிக்கான முன்னறிவிப்பே இருக்காது. ஏதோ மேகம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் முன்னறிவிப்பு ஏதாவது முன்னெச்சரிக்கை எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். இன்னும் நிலக்கடலை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். வெயில் அடிக்கிறது, மழையாக பெய்ய போகிறது என்று நிலக்கடலையை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளில். இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, சார் அவ்வளோதானே சார் மழை முடிஞ்சிட்டல, இனிமேல் பொங்கலுக்கு தானே மழை, பொங்கல் கழிச்சு தானே மழை, இனிமேல் இப்பள்ளியில் மழை, இனிமேல் அடுத்த வருஷம் தானே மழை, இப்படியெல்லாம் கேள்வி. உள்ளே போய் பார்க்க வேண்டாம், தலைப்பிலேயே இருக்கிறது. அவ்வளவு கஷ்டமாக இருந்தால், கஷ்டமாக இருக்கிறது என்பதற்கு காரணமாகத்தான் எல்லாத்தையுமே படிக்க சோம்பேறித்தனப்படுகிறீங்க, அலுப்புப்படுறீங்க என்கிறதற்காக தான் உங்களுக்காக இந்த அறிக்கை என்று கூட நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் தலைப்பிலேயே போடுறோம். தலைப்பிலேயும் போட்டாலும் விரிவாக கொஞ்சம் செய்தியாகவும் போடுறோம், எதுவும் அறிந்து கொள்வதில்லை. ஆகவே இந்த மழையானது இன்று இரவு தொடங்குவது, நிகழ்வானது நெருங்கி வந்து முல்லைத்தீவு திருகோணமலை இடைப்பட்ட பகுதியில் நாளை கிறிஸ்மஸ் அன்று மதியம் வாக்கில் கரையேறி செயலிழந்து பிறகு மீண்டும் மன்னார் வளைகுடாவில் இறங்கி தீவிரமடைந்து, மேலும் தீவிரமடைந்து குமரி கடலுக்கு தெற்குப்புறம் மேலும் தீவிரமடைந்து அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதிக்கு சென்று தீவிரமடைந்து விலகிச் செல்லும். இதன் காரணமாக என்னாகும், தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று இரவு தொடங்கும் மழை நாளை காலை கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழை காணப்படும். தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலையும் மழை தொடங்கிடும் நாளைக்கு. நாளை மதியத்திற்கு மதியம் வரைக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து கொண்டே இருக்கும். லேசான காற்றும் இருக்கும் டெல்டா மாவட்டங்களில். காரணம், டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இலங்கை தான். அதாவது கோடியக்கரைக்கு சுமார் 150-200 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது கரையை கடக்கிறது இலங்கையில். அதனால் லேசான ஒரு காற்று இருக்கும், லேசாக பாதிக்கும் அல்ல, சும்மா ஒரு ஏதோ ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் லேசா. தென்னை மட்டை அசைந்தாலே என்னமோ அசைகிறதே புயல் என்று அச்சப்படுகிற அளவிற்கு நீங்கள் உங்களுடைய மனநிலையானது கஜா புயலிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவுசெய்து அந்த லேசாக சாரலாக வரக்கூடிய அந்த காற்றை நீங்கள் கண்டு அஞ்ச வேண்டாம். நமக்கல்ல புயல், நமக்கல்ல புயலே இல்லை, நமக்கல்ல மண் இந்த மண்டலம், இலங்கையின் பகுதிக்கு அங்கே வரவேற்கிறார்கள் அவர்கள், வரட்டும் மழை தரட்டும் என்று. ஆகவே மழை இல்லாத இலங்கைக்கு, வறண்டு கிடந்த இலங்கைக்கு மழை கொடுக்கவும், தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பற்றாக்குறையை சரி செய்யவும் வருகிறது அந்த நிகழ்வு. நாளை மதியத்திற்கு பிறகு, மதியம் வரை மழை படிப்படியாக அதிகரித்திருக்கும். மாலைக்கு இன்று இரவிலுக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும். அது மன்னார் வளைகுடாவில் இறங்கிய பிறகுதான் ஒட்டுமொத்தம் தமிழக மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அது நாளைய மறுதினம் 26ஆம் தேதி திங்கக்கிழமை. அப்போதான் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும், இன்னும் குமரிக்கடலை அடைந்த பிறகுதான் நீலகிரி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு நன்றாக தொடங்கும். ஆக 25ஆம் தேதி மெல்ல அதிகரிக்கும் மழை, 26ஆம் தேதி
தீவிரமடையும் மழை 27ஆம் தேதி வரை தொடரும் மழை. தொடரும் மழை சில இடங்களில் தொடரும் மழை இருக்கும், 28ஆம் தேதி லட்சத்தீபை விட்டு விலகும் பொழுது மழை விலகும். ஆக 25, 26, 27 2022 டிசம்பர் 25, 26, 27 தேதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரம் வரைக்கும், இதில் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் எட்டி பிடித்து ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும். வடகடலோரம் சற்று கனமழை முதல் கனமழை வரை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக பரவலான மழைப்பொழிவு கனமழை கொடுக்கும். லேசான சாரல் காற்று இருக்கும். ஒரு சில முறை விட்டு மிதமான காற்றாக, லேசான அதாவது ஒரு 30-35 கிலோமீட்டர் காற்றாக இருந்தாலும், இது வைகாசி ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றை விட குறைவான காற்று தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தென் மாவட்டங்களிலே மன்னார் வளைகுடாவிற்கு சென்றதும் தென் மாவட்டங்களிலே மழை வலுக்கும். அனைத்து உள் மாவட்டங்களிலுமே மழை பரவலாக காணப்படும். தென் மாவட்டங்களிலையும் நெருங்கி கன்னியாகுமரி அடையும் பொழுது தென் மாவட்டங்களில் மிக கனமழை காத்திருக்கிறது. புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி போன்ற மாவட்டங்களுக்கு, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. நாமக்கல்லுக்கும், அரியலூர், பெரம்பலூருக்கும், கடலூருக்கும் மற்றும் மழைப்பொழிவு உண்டு. வடக்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு. ஆனால் வடக்கே அவ்வப்பொழுது பெய்யும், வடக்கு உள்ளே அவ்வப்பொழுது ஆங்காங்கே பெய்யும். வடகடலோரம் 2 நாள் மழைப்பொழிவு இருக்கும், அவ்வப்பொழுது ஆங்காங்கே கனமாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் 2 நாட்களுக்கு நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது, ஆங்காங்கே மிக கனமழை இருக்கும். தென் மாவட்டங்கள் 3 நாட்களுக்கு கனமழை இருக்கிறது, ஆங்காங்கே மிக கனமழை, அதிகனமழை கூட வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இறுதியாக அரபிக்கடலை நோக்கி நகரும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, திருப்பரப்பு, பாபநாசம், முண்டந்துறை பகுதிகளுக்கும், தென்காசியோட குற்றாலம் பகுதி, குற்றாலத்தில் நீர்வரத்தை அதிகரிக்கும் வகையிலையும், அதே போல் சதுரகிரி மலை பகுதிகளிலையும், இன்னும் முல்லை பெரியாறு, தேக்கடி போன்ற பகுதிகளிலையும், தேனி மாவட்ட பகுதிகளிலையும், விருதுநகர், ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலையும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இறுதியாக 27-28 பெய்து விலகி செல்லும். ஆனால் 28ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை, வெப்பச்சல மழை போல கிழக்கு காற்றை ஈர்த்துக்கொண்டு 25, 26, 27 கடக்கும். 26 மன்னார் வளைகுடா, 27 குமரிக்கடல், 28 லட்சத்தீவு, 28ஆம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கும். மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் விட்டு விட்டு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். 29லிருந்து இடைவெளி கொடுக்கும். 29லிருந்து 6ஆம் தேதி, 7ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி. 8ஆம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு வரும். அதோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.